தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்து மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய சமாதிக்கு செல்ல வேண்டாம். அதையும் மீறிச் சென்றீர்கள் என்றால் உங்களை துரதிர்ஷ்டம் பிடித்து கொள்ளும். நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்காமல் சென்றுவிடும் என்று செல்வி ஜெயலலிதா அவர்களே தன் கனவில் வந்து கூறியதாக ஒருவர் கூறியிருக்கின்றார். இந்த கருத்து இப்பொழுது தமிழ்நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆம், புதிதாக கட்சியை ஆரம்பித்து ஆர்கே நகரில் வேட்பாளராக நிற்கும் எம்ஜிஆர் நம்பி என்பவர் இந்த கருத்தை இப்பொழுது தெரிவித்திருக்கின்றார். தான் எம்ஜிஆருடைய சமாதிக்கு மட்டும்தான் சென்று அங்குதான் ஆசி பெற்று வருகின்றேன், செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய சமாதிக்கு செல்வதில்லை. அதற்கான காரணம், செல்வி ஜெயலலிதா அவர்களே என் கனவில் வந்து கூறினார், என்னுடைய சமாதிக்கு வந்த ஓபிஎஸ்ஸுக்கு பதவி இல்லாமல் போனது, என்னுடைய சமாதிக்கு வந்த சசிகலாவுக்கு ஜெயில் தண்டனை கிடைத்தது, என்னுடைய சமாதிக்கு வந்த தீபாவுக்கு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையுடன் கணவருடன் பிரிவு ஏற்பட்டது, என்னுடைய சமாதிக்கு வந்த தினகரனுக்கு இந்த கட்சியின் சின்னமே இல்லாமல் போய்விட்டது. அதனால் தான் உனக்கு கூறுகின்றேன், என்னுடைய சமாதிக்கு வர வேண்டாம். என்னை எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய சமாதிக்கு அழைத்திருக்கின்றார். அதனால் எனது ஜீவன், எனது ஆவி எம்ஜிஆர் அவர்களுடைய சமாதியில் தான் இருக்கின்றது. அங்கு வந்தால் என்னையும் எம்ஜிஆர் அவர்களையும் வணங்கிச் செல்லலாம் என்று கூறியதாக கூறியிருக்கின்றார் எம்ஜிஆர் நம்பியவர்கள். இந்த கருத்து வேட்பாளர் விளம்பரத்துக்காக பயன்படுத்தப்படும் கருத்தா அல்லது அவருடைய கற்பனையா என்பது தெரியப்படாமல் இருக்கின்றது. இதுபோன்ற சூடான அரசியல் செய்திகள் மற்றும் சுவையான சினிமா செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரு இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகளை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.